சிவலோகம் போனவருக்கு மரியாதை கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நான் இந்த ஜாதி மதம்லாம் பார்க்கறது கிடையாது, எப்பவுமே எல்லாருக்கும் சமமாக மரியாதை கொடுப்பேன். எல்லா நல்லது கெட்டதுக்கு நான் வந்துடுவேன். ஏய் அப்பா, எவ்வளோ பெரிய மனசு நீங்க, எங்க வீட்டு வந்துருக்கீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படி எதுவும் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. பணத்தெல்லாம் காட்ட முடியாது. உன் டிஸ்டியை கழிக்க உடனே எங்கள் அப்பா சாவே. யாருக்கிட்ட பேசுறேன்? தங்கண்ணா என்னன்னு தெரியுமா? முல்லாம் பசுரம் தானே நீ? அக்மார் தங்கண்ணா அது உன் பொண்ணியா? அவள் தரத்துக்கு இல்லைங்கிறதுக்காக தான் நானே விலகி நிற்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம் தெரியுமா? அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்டியா? செஞ்சா அப்படிதான் போய் ஒரு சொப்பத்துல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சல்ல? நீ என்ன பண்ணாலும் டிஸ்டிக் கிடையாதியா? தோல்ல ஏறி உட்காருவா?